அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்எம்டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் முத்து. ஏர்டெலுக்கு சங்கு ஊதிய ஜியோ 49 மில்லியன் வாடிக்கையாளர்களை இழந்துள்ளது. ஏர்டெலுக்கு எந்த விதத்தில் ஜியோ சங்கு ஊதிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே பிறகு முன்னாடி இது போன்ற டெக்னிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜியோ நிறுவனம் எப்போ வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்துச்சோ அப்போதுலேருந்து ஜியோவுக்கு போட்டியாக நிறைய நெட்ஒர்க்குக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஜியோவோட ஆஃபருக்கு நிகராக எந்த ஒரு நெட்ஒர்க்கோட ஆஃபருமே இல்லை. ஏன்னா ஒரு ஏற இறங்க தான் ஆஃபர்ஸ் இருக்கும். ஆனால் ஜியோ எப்பவுமே ஹை ரேஞ்சில் இருக்காங்க. ஏன்னா வந்து ஜியோ வந்து குறைந்த விலையில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜியோவில் வந்து டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு மற்ற நெட்ஒர்க் கொடுத்தாலுமே அவங்களோட டேட்டாவோட அளவை வந்து குறைச்சி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி எஸ்எம்எஸோட அளவு வந்து குறைவாக இருக்கும். இப்படி வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தீங்க, மறக்காமல் லைக் பண்ண தட்டுங்க. எத்தனை ஜியோ யூஸர் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, இப்போ ஜியோ வந்து ஏர்டெலுக்கு ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. என்னென்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கை வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னா ஏர்டெல் தான். இது வரைக்கும் ரயில் டெல்னு சொல்லிட்டு அந்த நெட்ஒர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ வந்து ஜியோ கைக்கு மாறிச்சு. ஏன் மாறிச்சு? ஏன்னா கடந்த வருடம் 2018 டிசம்பர் 31 ஏர்டெல் கூட கவர்மெண்ட் போட்டிருந்த ஒரு ஒப்பந்தம் வந்து முடிவடைஞ்சிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஜியோ கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜியோ தான் வந்து அந்த இன்டர்நெட்டை வந்து இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஏர்டெலுக்கு பெரிய நஷ்டமே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.95 லேக்ஸுக்கு வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு அங்கே இருக்கிற ஊழியர்களையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 3.9 சம்திங் அத்தனை ஊழியர்களை வந்து ஜியோ பக்கம் இழுத்துட்டாங்க. ஏன்னா ஜியோட ஆஃபர் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரயில்வே ஊழியர்களும் வந்து ஜியோ பக்கம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதனால் ஏர்டெலுக்கு வந்து பெரிய இழப்பு. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மட்டும் வருடத்திற்கு ஒரு 100 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த 100 கோடி கட் ஆகிட்டு அந்த 100 கோடி அப்படியே வந்து ஜியோவுக்கு போகுது. அது இல்லாமல் இப்போ வரைக்கும் ஏர்டெலில் இருந்த கஸ்டமர்ஸ் வந்து 49 மில்லியன் வாடிக்கையாளர்களை இழந்துள்ளது. மொத்தம் இது வரைக்கும் ஜியோ வந்ததுக்கு பிறகு இந்த 3 வருடத்தில் 49 மில்லியன் வாடிக்கையாளர்களை ஏர்டெல் நிறுவனம் வந்து இழந்திருக்கு. இந்த கெட்டதிலையும் ஒரு நல்ல விஷயம் ஏர்டெலுக்கு என்னென்னா இந்த 4G சேவையால் இதுக்கு முன்னாடி இருந்த வாடிக்கையாளர் வந்து ஒரு 112% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதாவது 4G வாடிக்கையாளர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. பழைய 2G 3G இருந்தவங்களாம் 4G மாறும்போது அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இதனால் ஏர்டெலுக்கு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ஜியோ கடுத்து ஏர்டெல் தான் இருக்காங்க. மீதி இருக்கிற பிஎஸ்என்எல், ஐடியா, வோடஃபோன் கூட அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. மீதி இருக்கிற நெட்ஒர்க்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஜியோ அடுத்து என்ன விதத்தில் யாருக்கு ஆப் வைக்க போகிறாங்கன்னு தெரில. நீங்கள் என்ன சிம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஜியோ சிம் உங்களோட ப்ரைமரி நம்பராக இல்லாட்டி செகண்டரி நம்பராங்கிறத இந்த ஐ பட்டன்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் ஓட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஜியோவை ப்ரைமரி நம்பராக யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஒரு நண்பருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டெக் வீடியோ போடுறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு டெக்னிக்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய எம்எம்டெக் தமிழ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.